கிரவுண்ட் லெவலில் இருக்க நீங்கள் கிராஸ் ரூட்டில் இருக்கவங்க நல்லா போராட்டம் பண்ணுறீங்க, ஏன் பிபிசி டாக்குமெண்ட்ரியை போட்டிங்க, அதுக்கு திமுக அரசாங்கம் கைது பண்ணிச்சு, அதுக்கெலாம் எதிர்த்து வச்சிங்க, அதெல்லாம் ஃபைன். தலைமையில் இருக்கிறவங்க தலைமை சொல்லி தான் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் கட்சி தலைமை தானே எங்களை வழிகே தலைமை செய்ய மாட்டேது. தலைமை தான் செய்ய சொல்லுது, தலைமை தான் உங்களை செய்ய சொல்கிறாங்க. இல்லை தலைமை ஒரு கடுமையான வார்த்தையை கூட பயன்படுத்த மாட்டாங்களே அரசு நோக்கி. எங்க நேற்று நடந்தது ரெண்டு ஆர்ப்பாட்டங்கன்னா ஜிஆர் பேசணும்னா கேபி பேசணும் சொல்கிறாங்க. ஜி ராமகிருஷ்ணன் திருமாவோட ஏற்பாட்டத்தில் பேசுகிறாரு, கூட்டணி கட்சி ஆர்ப்பாட்டம். எங்கள் கட்சி ஆர்ப்பாட்டத்தில் கள்ளக்குறிச்சியில் கேபி பேசியிருக்காரு. அந்த அதே ஊரில் நடத்திருக்கோம் போகிறேன். அப்படியே லைவ் காமிச்சாங்க எடப்பாடிக்கு, கேபி இது காமிக்கோ இல்லையே, எவ்வளோ நேரம் காமிச்சிங்க? ஓகே, எடப்பாடி பண்ணாருன்னா போய் நிற்குது டிவி எதிர்கட்சின்னு சொல்லி. கம்யூனிஸ்ட் கட்சியில் ஏதோ ஒரு எட்டு கால ரெண்டு கால நியூஸ் போட்டு விட்றாங்கன்றாங்க. அதாவது ப்ராப்ளம் என்னென்னா, ஃபோக்கஸ் வந்து என்னென்னா, நம்ம இடதுசாரிகள் மேலே வந்து கார்பரேட் ஊடகங்களும் போதிய அளவு கிடைக்கல. தோழா, நான் தான் முன்னாடி பேசினேன்ல, எங்கள் திருநெல்வேலி பார்ட்டி ஆஃபீஸ் அடித்தாங்க. எனக்கு திருநெல்வேலி பார்ட்டி ஆஃபீஸ் அடித்ததை பற்றி, அதை அடித்தா நான் பேஸ் பண்ணுவோம் எங்கள் கட்சி தோழல் வெட்டுவீங்க எல்லாத்தையும் நாங்கள் எதிர்கொள்ளக்கூடியலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அதுக்கு ரியாக்ட் ஆனது பாருங்கள். இப்போ நீங்கள் கள்ளச்சாராய விபத்தில் சொல்ல வரீங்களே, இன்றைக்கு வந்து என்னென்னா, கடலூர் மாவட்டத்தில் கள்ளச்சாராயத்தை எதிர்த்து போராடினாங்க உயிர் நீத்த வெட்டி கொல்லப்பட்ட குமார் ஆனந்தனுடைய 25வது நினைவு தினம் இன்றைய நாள். ஓகே, இன்றைக்கி எங்கள் தீக்கத்தில் செய்தி வந்திருக்கு. என்ன செய்தினா, கலைஞரை விமர்சனம் பண்ணி செய்தி எழுதியிருக்கோம். கூட்டணி கட்சி தான் நீங்கள் சொல்கிறீங்களே, கலைஞர் அப்போ முதலமைச்சராக இருந்தார். அப்போ கலைஞர் என்ன சொன்னார்னா, வந்து எங்கெல்லாம் வந்து கள்ளச்சாராயம் இருக்குதோ, அது எந்த இளைஞன் வந்து தடுத்துறீங்களோ அவன் கழுத்தில் நான் மாலையிட்டு கொண்டாடுவேன்னு சொல்லிட்டு கலைஞர் சொல்கிறார். சொல்லி முடித்த ஒரு வாரத்தில் தான் கள்ளச்சாராய எடுத்ததுக்காக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்துடைய தலைவர்கள், இளம் தோழர்கள் ரெண்டு பேர் குமார் ஆனந்தன் கடலூரில் வெட்டி கொல்லப்படுறாங்க. அவங்களுக்கு நாங்கள் தான் மாலை வச்சோம். ஸோ உயிரை கொடுத்த இயக்கம் அது. கலைஞராக ஸ்டாலினும் பிரச்சனை கிடையாது, மக்கள்னால் உயிரை கொடுத்துருக்கோம். அன்னைக்கு குமார் ஆனந்தன் செத்துறேன்னு எந்த பொது சமூகமும் பேசலை. எந்த பெரிய ஆட்டிலையும் எங்களுக்கு ஒன்றும், இனி குமார் ஆனந்தன் கள்ளச்சாராயத்துக்காக இறந்த இரண்டு இளைஞர்னு சொல்லி ஏதோ ஒரு செய்தி பார்த்துருப்பீங்களே நீங்கள், நான் சொல்கிறேன் உங்ககிட்ட, என் தீக்கரில் போட்டிருக்கேன்.